இந்தியாவுல குழந்தைகள் மற்றும் சிறுமிகள் ஆழ்துளை கிணற்றில தவறி விழுந்துட்டு வர சம்பவமானது தொடர்ந்து அரங்கேறிட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில சத்தீஸ்கர் மாநிலத்துல இப்போ பதினோரு வயதுடைய ஒரு சிறுவன் ஆழ்துளை கிணற்றில தவறி விழுந்து நூறு அடியில சிக்கி இருந்தது மட்டும் இல்லாம ஐந்து நாட்கள் கடுமையான மீட்பு பணியானது நடந்திருக்கு இதுல மனசை பதற வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து நாட்கள் அந்த சிறுவன் உயிரோட மிழிந்து போனது மட்டும் இல்லாம பாம்பு மற்றும் தவளைகளோட அந்த சிறுவன் ஐந்து நாட்கள் அந்த ஆழ்துளை கிணற்றுல சிக்கி இருந்த விஷயம்தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அந்த சிறுவனுடைய தற்போதைய நிலை என்ன

மூலியமா கண்காணிச்சதுல எல்லாரையும் பதற வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறுவன் விழுந்த அந்த ஆழ்துளை கிணற்றுல சில பாம்புகளும் நிறைய தவளைகளும் இருந்திருக்கு மீட்பு குழுவினர் இதனால சிறுவன் இன்னும் ஆழத்திற்கு போயிடாம சில முன்னேற்பாடுகளை செஞ்சது மட்டும் இல்லாம தொடர்ந்து இரவும் பகலுமா தீவிரமான மீட்பு பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க இதை தொடர்ந்து சிறுவன் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஜேசிபி இயந்திரம் மூலியமா ஒரு மிகப்பெரிய பள்ளம் அமைக்கப்பட்டு சிறுவன் இருந்த ஆழ்துளை கிணற்றுக்கு பக்கவாட்டுல ஒரு மிகப்பெரிய சுரங்கம் தோண்டி நூத்தி நாலு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ராகுல் சகு அப்படிங்கிற அந்த சிறுவனை உயிரோட

கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க இப்போ அந்த சிறுவனுடைய குடும்பத்தார்கள் எல்லா மீட்பு குழுவினர்களுக்கும் கண்ணீர் மல்க அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இது போன்ற ஆழ்துளை கிணற்றுல சிறுவர்கள் தவறி விழுந்துட்டு வர சம்பவமானது தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் வந்துட்டு பெற்றோர்கள் கவனமா இருந்தா மட்டும்தான் இது மாதிரியான அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க முடியும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க